ஊழியில் அழியாத தலம் இந்த சீர்காழி. 12 பேருடைய ஒரே ஊர். பிரமபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், புறவம், சண்பை, சிறபுரம், கொச்சைவயம், கழுமலம், காழி. 12 நின்ற நாம் பரவும் ஊரே. 12 பேர் இருக்கிற ஒரே தலம் சீர்காழி. இந்த 12 பேருக்கு ஒரு வரலாறு உண்டு. சொன்னா காலம் நீட்டித்து விடும். கைலாயத்துல துர்வாச ரோமச முனிவருக்காக கைலாய சிகரத்துல இருந்து பெருமான் வந்து ஆதி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருக்கிற பழமையான வடிவம், 224 தலங்களும் காண முடியாத காட்சி, பழமையான வடிவம் இந்த தோணியப்பர். உலகம் பிரளயம் வந்து அழிகிற பொழுது இறைவன் தோணியாக கப்பல் மீது அமர்ந்து அம்மையப்பரோடு தோணியோடு மிதந்தாராம். அதனால அதுக்கு பேர் தோணிபுரம்னு பேர். அதனாலதான் அந்த மலை மேல உட்கார்ந்துருப்பார். கையில மான் மழு இருக்காது, சடையில கங்கை இருக்காது, பாம்பு இருக்காது, இடையில புலித்தோல் இருக்காது, யானை தோல் இருக்காது. பெருமான் வெறும் கையோடு அம்மையோடு அமர்ந்திருக்கிற பழமை வாய்ந்த காட்சி தோணியப்பர் சீர்காழியில மட்டும்தான் பார்க்க முடியும். பார்க்க வேண்டிய தலம் எடுத்த பிறவியிலே அந்த மண் நம்முடைய உடம்புல ஒரு சொட்டு பட்டா போதும் கைலாயத்தில் இடம் கொடுத்துருவார். திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த பதி. சுந்தரமூர்த்தி சுவாமி அந்த கோயிலுக்குள்ள நுழையவே இல்லை, வாசல்ல போய் நின்னார். இது திருஞான சம்பந்தர் பிறந்த அவதாரம் செய்த புண்ணிய பூமி, இதுல நான் போய் எப்படி மிதிப்பேன் சொன்னார். மற்றொரு தூணி மறுமைக்கும் காகானே வருந்தலோற்றே மரபா பரம்பேற்றே சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதே துணை என்று தொழப்பட்டவும் சூடரை முத்தியும் யானமும் வானவரிய முறை முறை பல பல நெறிகளும் காட்டிய கற்பனை கற்பித்த கடவுளை அடிய கழுமல மலரக கண்டு கொண்டேனே கழுமல வளரகர் கண்டு கொண்டேனே. இத வீதியில் நின்று பாடினாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவபெருமான் பார்த்தார். நீ இங்க வரலையா, நான் உன்னை தேடி வருகிறேன் சொல்லி திருமுறைக்காக அதே திருஞான சம்பந்தருக்கு எந்த காட்சியை வழங்கினாரோ அந்த காட்சியை 100 ஆண்டுக்கு அப்புறம் அதே காட்சியை வழங்கினாரா. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம். நிலமையும் நீதியும் சால அழகுடைத்த நிலைமையும் நீதியும் சாலகுடைத்த அலையும் பெருவெள்ளத்து அன்று மிதந்த இத்தோணிபுரம் சிலையில் திரிபுரம் ஊன்று எரித்தாரம் கழுமலவர் நாள்தோறும் நந்தம்மை ஆழ்வரவே நாள்தோறும் வந்து ஆழ்வரவே. அப்பேற்பட்ட சீர்காழியை சென்று வழிபாடு செய்யுங்கள், பிறவி பயனை தீர்த்து விடுவான் இறைவன். 3வது தலம் திரு ஐயாறு. இந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி
வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சில வந்தி அல வந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே நீலாம்பரி மாகாடு பாகத்தன் உத்தரகோசமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோத ஆட்டினாயேனையாட்கொண்டருளி திதோடாவண்ணம் திகழ பிறப்பருப்ப கதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பா பொதாடு பொன்முலையீர் புன்னோசல்லாடாமோ திருப்பொன்னூசல் தினந்தோறும் அர்த்தஜாம வழிபாட்டில் சீரார்பவழங்காள் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நீதமந்து அப்படின்னு பாடி சாமி தூங்க வைக்கிறதா? உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு சொல்றது தான் தூக்கம் உண்டா? இல்லை, அதுக்கு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. பேர்பட்ட இந்த பொன்னூசல் பாடக்கூடிய பண் இந்த மேகராக குறிஞ்சி புலன்னைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமே கலங்கிரும், கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் குளறும், கைகால் உதறும். ஐனா சளி, சளி வந்து தொண்டையை கபத்தை கட்டும், பேச முடியாது. அந்த நேரத்தில் அஞ்சேயல் என்று அருள் செய்வார் அமரும் கோயில் ஐயாரப்பன். அருள் செய்வார் அமரும் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சில மந்தி அங்க இருக்கிற பெண்கள்லாம் இந்த முழவு தாம் தூம் அப்படி முழவு அதிர மழை என்று அஞ்சு சில மந்தி இந்த முழவை கேட்டு மரத்துல இருக்கிற மந்தி குரங்குகள் எல்லாம் மழை வருதோன்னு மரத்துல ஏறி அப்படி கையை வச்சு பார்த்ததான் மழை வருகிறது. இடி இடிக்குதே மழை வருதான்னு பார்த்துதான் சில மந்தி அத வந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் அந்த ஊரை மறந்தா என்ன ஆகிறது? இசையே தோங்கி வச்ச ஊர் அல்லவா அந்த ஊர், நாம் பிறந்த ஊர் அந்த ஊர் தான். அந்த ஐயாரப்பருடைய கருணையினால தான் இன்னைக்கு இவ்வளவு இசையோட பாடுகிறோம். அப்பேற்பட்ட புண்ணியமான ஊர், ஞானம் ஐஸ்வர்யம் வைராக்கியம் பக்தி நெறிங்கிற அஞ்சு ஆறு இசை ஓடுகிற ஊர் அந்த ஊர்.
அந்த அஞ்சு ஆறுன்னு சொல்லுகிறார்கள். அவன் ஐயா அஞ்சு ஆறும் ஆறு போல் அஞ்சும் ஆறும் ஆடவல்லான் ஐயாருடைய ஐயனேன்னு தேவாரம் சொல்லுகிறது. இசைய இசையும் தமிழும் அங்க ஒரு கல்லூரி இருக்கு, செந்தமிழ் கல்லூரி. தமிழ் புலவர் பட்டம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அங்க படிக்கணும்னா. அப்பேற்பட்ட தமிழையும் இசையையும் இரண்டும் வளர்த்த ஊர் இந்த திருவையாறு. அப்பேற்பட்ட ஊர் இந்த திருவையாறுல போய் ஒரு முறையாவது அந்த பெருமானை நந்தியம் பெருமான் திரு அவதாரம் செய்த தலம் இந்த திருவையாறு. திருமணபாடிக்கு சென்று நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கிற ஊர் இந்த திருவையாறு. ஏழு ஊர் சுவாமிகள், திருச்சோற்றுத்துறை, திருக்கண்டியூர், திருவேதிக்குடி, திருப்பழனம், திருவையாறு போன்ற தலங்களில், திரு நைத்தாரம் போன்ற தலங்களில் இருக்கிற எல்லா பெருமானும் இங்க வந்து சேர்ந்து அங்கு ஏழூர் திருவிழா ஐயாரப்பர் நடந்தே அந்த பள்ளக்களை சென்று வழிபட்டு அந்த யாத்திரை வரக்கூடிய ஒரே தலம் இந்த திருவையாறு. இந்த ஊர்ல பூஜை பண்ணுவதற்கு ஆளே இல்லை, சைவம் குன்றி விட்டது. இந்த பூஜை பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணுமே, என்ன பண்றதுன்னு எல்லாரும் முறையிட்டார்கள். சிவபெருமானே கைலையில் வந்து சிவபூசகராக தன்னைத்தானே அர்ச்சனை செய்த ஒரே தலம் இந்த திருவையார். தன்னைத்தானே அர்ச்சனை பண்ணிக்கிட்டாராம். இன்னும் நடக்கும், தன்னைத்தான் அர்ச்சனை செய்யக்கூடிய வழிபாடு. அப்பேற்பட்ட தலம் இந்த திருவையார். இப்ப திருவையாரை பார்த்து விட்டு வேத வனம், திருமறைக்காடு. இந்த திருமறைக்காடை பத்தி தான் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திருமறைக்காடு மிக மிக சிறப்பு வாய்ந்த தலம். சிதம்பரம், சீகாழி, திருவையாறு, புள்ளிருக்குவேலூர், திருப்புன்கூர், அண்ணாமலை, ஆரூர், காலத்தி, இவையெல்லாம் சென்று வழிபட வேண்டிய தலங்கள்ல முக்கியமான தலம். அதுல இந்த திருமறைக்காடு காடுன்னு பல கோயில் இருக்கு. கச்சிநெறி காரைக்காடு, திருமறைக்காடு, சாய்க்காடு, வேர்க்காடு, எல்லாம் காடு காடுனே முடியும். பல தலங்கள் இருக்கு காணு முடியும். ஆனைக்கா, குரக்குக்கா, கோலக்கா, அப்படி நெல்லிக்கான்னு அந்த பல பாடப்பட்ட தலம் இருக்கிறது. கச்சிநெறி காரைக்காடு இந்த காடுன்னு முடியக்கூடிய தலம். இப்படி இந்த காடுங்கிறதுல திருமறைக்காடு வேத ஆரண்யம் என்று சொல்லுகிறார்கள். வேத ஆரண்யம் என்ன? வேத ஆரண்யம் சேத ஆரண்யம் திருவன்காடு. என்ன வெண்மையான காடு? வெண்மை வெண்மரம்னு ஒரு மரம் இருந்தது, அந்த மரம் இப்ப இல்ல. வெண்மரம்னு ஒரு மரம், வெள்ள வெளியேன்னு இலைகள்லாம் பூக்கும், தலை விரிச்சம். அந்த மரங்கள் சூழ்ந்த காடு திருவன்காடு. வேத ஆரண்யம் என்ன? வேதமே காடா இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஆம், இருந்தது. கைலாயத்தில் இருந்து இறைவன் ஏழு கோடி வேத மந்திரங்களை மூலிகை செடிகளாக, மரங்களாக, கொடிகளாக இந்த பூலோகத்தில் வந்து இருக்க வைத்தானாம். அப்பேற்பட்ட புண்ணிய இடம் இந்த திருமறைக்காடு. வேதங்களே மரம், செடி, கொடி, காய், கனி, கிழங்கு, வேர்களாக தோன்றிய இடம் இந்த திருமறைக்காடு. வேத ஆரண்யம், வேதாரண்யம், வேதமே காடாக வந்து சேர்ந்த இடம் அந்த வேதாரண்யம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. வேதாரண்ய புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கிறது, பழமை வாய்ந்த புராணம். அந்த புராணத்துல ஆறாவது கான் சருக்கத்துல சிவபூசை படலம் என்கிற ஒரு படலமும், அஞ்சாவது படலத்துல திருக்கரவம் திறப்பித்த படலம் என்கிற இரண்டு படலமும் மிக மிக விரிவாக பேசப்படுறது. இது என்ன விஷயம்? சைவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக இந்த வரலாறை சொல்லுகிறோம். சைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பல புராணங்கள் அழிந்து போயிடுச்சு, அதற்காகத்தான் இவ்வளவு இதை நான் மெனக்கெட்டு நான் சொல்லுகிறேன். இந்த கதவை அடைத்தது, கதவை திறந்தது என்ற ஒரு வரலாறு. திருக்கதவம் அடைப்பது, திருக்கதவம் திறப்பது. இந்த வரலாறு திருஞான சம்பந்த நாயனார் வருவதற்கு முன்பாகவும், திருநாவுக்கரசு நாயனார் வருவதற்கு முன்பாகவும், ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கோவிலில் நான்கு அந்தணர்கள் இருந்தார்கள். நான்கு அந்தணர்கள் பழக்கமாக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த நான்கு பேரும் நான்கு வேதத்திற்கு உரியவர்கள். ஒருத்தர் ரிக்வேதம் மட்டும்தான் ஓதுவார், ஒருவர் யஜுர்வேதம் ஓதுவார்,
மற்றொருவர் சாம வேதம் சொல்லுவார், மற்றொருவர் அதர்வன வேதங்களை சொல்லுவார். இந்த அதர்வன வேதம் தமிழ்நாட்டில் கிடையாது, அது கேரளாவில் போய் மாந்திரிக முறை சென்று விட்டது. இந்த நான்கு சதுர்வேத வேதங்கள் எண்ணில் இழங்காது இருக்கின்றன. அதில் குறிப்பிட்ட இந்த நான்கு வேதங்களையும் இந்த நான்கு அந்தனர்கள் இந்திரன் போல தம்முடைய மலர் மாலையை சூட்டிக்கொண்டு காலை திருப்பள்ளி எழுச்சியிலே வந்து நிற்பார்கள். அந்த பூசகர்களும் ஏனைய பணியாளரும் வந்து நிற்பார். இந்த நான்கு அந்தனர்களும் முதல்ல ஒருவர் யஜுர்வேதம் பாடுவார், அக்னி மேலே புரோகிதம்னு துவங்குவார். பிறகு ஒவ்வொரு வேதமும் ஓதப்படும். இந்த நான்கு வேதியர்களும் வேதத்தை முறையாக ஓதிய பிறகு தன்னை போலவே பூட்டி இல்லாது திறவுகோல் இல்லாது கதவு உடை திறந்து திறக்கும். இந்த அபூர்வம் நடந்தது இந்த தலபுராணம் சொல்லுகிறது. தன்னை போலவே திறவுகோல் இல்லாது தன்னை போலவே அந்த நான்கு வேதங்களை ஓதிய பிறகு அந்த கதவு தன்னை போல திறந்துவிடும். பிறகு வழக்கம் போல காலையிலிருந்து மதியம் வரையிலே பூசை முடித்த பிறகு அந்த பூசர் வந்து நிற்பார். இந்த நான்கு வேதியர்களும் வந்து நிற்பார்கள். வந்து நின்று இறைவனை மனதார வழங்கி விட்டு இது காலை சொன்னது போலவே மீண்டும் மந்திரங்களை சொல்லுவார்கள். தன்னை போலவே ஆள் இல்லாமல் அந்த கதவு தாளிட்டுக் கொள்ளும். நீங்க போனா தெரியும், வேதாரண்யத்தில் பெரிய கதவு, வெள்ளி கவசம் போட்டிருப்பாங்க, கிட்டத்தட்ட ரொம்ப கனமான கதவு அந்த கதவு. அந்த கதவு தன்னை போலவே சாத்திக் கொள்ளும். இப்படி பல நாள் பல ஆண்டுகள் இந்த நான்கு வேதியர்களும் வேத மந்திரம் ஓத திறப்பதும் வேத மந்திரத்தை சொல்லுகிற பொழுது தன்னை போலவே திருக்காப்பிட்டுக் கொள்வதுமாக இருந்த சம்பிரதாயம் வந்தது. ஒரு நாள் இந்த வழக்கம் நிறைவு பெற்றவுடனேயே இந்த ரிக்வேதம் ஓதுகிற அந்த அந்தனர் பெருமான் தம்முடைய இல்லத்திற்கு சென்றார். விதிவசம்தாலே தம்முடைய உடலை விட்டு அவர் உயிர் பெறுகிறது, இறந்து போகிறார். இப்ப இவர் யாரையும் உருவாக்கவும் செய்யல, இவர் மகனை கூட இந்த மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து இது போல திறக்க வேண்டும் இது போல அடைக்க வேண்டும் என்கிற தந்திரம் சொல்லல. இதெல்லாம் உண்மையான கேட்கப்படாது. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க சிதம்பரம் போனா தெரியும், இப்ப இருக்கிற தீட்சிதர்களுடைய தாத்தா ரொம்ப வயசாகவும் இருப்பாங்க. ஐயா இங்க இருக்கிற சொர்ண பைரவர்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன வரலாறுன்னு கேட்ட சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, ஐயா நாங்க அந்த காலத்துல செம்பு காசு இருக்கும், எங்களுக்கு தான் ஊதியம், அந்த செம்ப காசை கொண்டு போய் பள்ளியறை பூசை முடிந்த பிறகு காலபைரவருடைய பாதத்தில் வச்சுட்டு போயிடுவோம், அடுத்த நாள் வந்து அந்த செம்பு காசு சொர்ணமாக தங்கமாக மாறிவிடும், அதை எடுத்து நாங்கள் எங்களுடைய ஜீவனத்தை நாங்கள் வளர்த்து கொண்டோம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது பேர் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர்னு அது பேர். இன்னமும் நீங்கள் சிதம்பரம் போனீங்கன்னா யாரும் போய் பார்க்க முடியாது, தீட்சைகள் மட்டும்தான் போய் பூஜை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மாறுறதில்லை, அது வேறு விஷயம், நீங்கள் செம்பு காசு மாறுறதில்லை. ஆனால் அன்னைக்கு மாறியது இந்த செம்பு காசு தங்கமாக மாறியது இப்போ 100 ஆண்டுக்கு முன்னதாக நடந்தது சொல்லுகிறார்கள். ஆக அந்த காலத்தில் இந்த நான்கு வேதியர்களும் பாடினார்கள், பாடி திறந்தது, பாடி அடைத்தது. இதில் ஒருத்தர் காலமாயிட்டார். அந்த ரிக்வேதம் ஓதுறவர் யாரையும் உருவாக்கலை. நீங்கள் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, கிணறு உளுத்தும் நாரா மலரிணையர் கற்றது உணர விரித்துரையாதார், பன்னிசையா இருந்தாலும் சரி புராணமாக இருந்தாலும் சரி என்னோடவே போகட்டும் அத்தோட சரின்னு. பிறரை பாட வைப்பது, பிறரை பேச வைப்பது, பிறருக்கு சொல்லுவது தான் இந்த நிலை. அப்போ அந்த நிலை இல்லை. அவர்கள் என்ன பண்ணினாங்க, இந்த வேத மந்திரத்தை யாருக்குமே பயிற்றுவிக்காமல் தான் மட்டுமே செய்து கொண்டிருந்தார்கள். பல ஆண்டு காலமாக வயது மூத்தவர்கள் இறந்து போயினாங்க. இப்போ 3 பேர் மற்ற இருக்கிற 3 பேர் வந்து காலையில் கோயில் திறக்கணும், பெருமானுக்கு பூசை ஆகணும், இப்போ என்ன செய்வது என்று பார்த்தார்கள். சரி பரவாயில்ல, 3 பேரும் நீங்களே மந்திரத்தை சொல்லி அந்த கதவை திறந்து பாருங்க என்று சொல்கிறார்கள். 4 சாவியில் 1 சாவி இல்லை. உங்களுக்கு புரியுது மாதிரி சொன்னால் 4 சாவி போட்டு திறக்கணும், 1 சாவி காணா போயிட்டுது. 3 சாவியை போட்டு திறக்க முடியுமான்னு முயற்சி பண்ணினாங்க, திறக்க முடியல. இவங்க 3 பேரும் மந்திரத்தை ஓதினார்கள், ரிக்வேதம் ஓதினார்கள், யஜுர்வேதம் ஓதினாங்க, சாம வேதம் ஓதினார்கள், அதர்வண வேதத்தையும் ஓதினார்கள். கதவு திறக்கவில்லை, திறக்கவில்லை, திறக்கவில்லை. சரி இனி என்ன செய்வது, இந்த கதவை திறப்பதற்கு என்ன செய்வது என்று பெருமானிடத்தை கண்ணீர் விட்டு அழுதார்கள். அங்கிருந்து ஒரு அசரீரி வார்த்தை வந்தது, அஞ்சற்க இந்த காலத்துக்கு ஏற்ற நியதியை வகுத்து விட்டீர்கள், இது அடைக்கப்பட்டது, இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் கழித்து, இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் கழித்து திருஞான சம்பந்தரும் நாவிருக்கரையரும்
தம்முடைய வாய்மையினாலே தம்முடைய வாய்மையினாலே திருப்பதிகங்களை பாடுவார்கள். அந்த பதிகம் பாடுகிற பொழுது தன்னை போல அந்த கதவை திறக்கும், கதவு அடைக்கும். அதுவரையும் பக்கத்திலே ஒரு சின்ன வாயிலை ஏற்படுத்தி அதன் மூலமாக வழிபட்டு வாருங்கள் என்று பெருமான் உள்ளிருந்து ஒரு அசரீரி வாக்கை சொன்னான். சரீரம் அசரீரம்னு பேரு. உடம்பு தெரியாத வான்மொழி நின்ற வார்த்தை. சேக்கலாபெருமான் சொல்றார், உலகெல்லாம் உணர்ந்து. இந்த உலகெலாம்ங்கிற வார்த்தை வானத்திலிருந்து வந்தது, வான்மொழி மெய்மொழி கூறிய வார்த்தைன்னு சொல்லுவார் சேக்கலாபெருமான். இந்த அசரீரி வார்த்தையை கேட்டார்கள் 100 ஆண்டுகள் கழித்து. அதுபோலவே சிவபெருமானுடைய தமிழ் வேத சாரம், வேதத்தோட சாறுதான் திருமுறை. வேதத்துடைய சாறு பிழம்புதான் இந்த திருமுறை. அந்த திருமுறை பாடுவார்கள். அந்த திருமுறை பாடி இந்த கதவு திறக்கும், இந்த கதவு அடைக்கும். அன்றிலிருந்து யாரு வேண்டுமானாலும் திறக்கலாம், யாரு வேண்டுமானாலும் சாத்தலாம், திருக்காப்பிடலாம் என்கிற நெறியை வகுத்தான் திருமறை காட்டு ஈசர். இப்ப 100 ஆண்டு கழித்தது. திருஞான சம்பந்த பெருமான் வந்தார், அப்ப பெருமானும் உள்ளே நுழைந்தார். 2 பேரும் அந்த திருக்காப்பு இட்டு இருக்கிற கதவு முன்னாடி நின்றார்கள். திருமறை காட்டுக்கு நீங்க சென்னீங்கன்னா தெரியும், பார்க்க வேண்டிய இடம். பலிபீடத்துக்கு முன்பதாக வெள்ளி கவசம் இட்டு இருக்கிற சிறப்பு வாய்ந்த ஒரு கதவு. அந்த கதவு முன்னு நின்றார்கள். திருநாவுக்கரசர் சுவாமிகள் கையிலே உழவாரப்படை ஏந்தி நின்றார். அப்ப பெருமான் கையிலே தாளம் வைத்துக் கொண்டிருந்தார். பெருமானீரே, உங்கள் பெருமானை பாடும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே பன்னின் மொழியால் ஓமை பங்கரோ இரக்கம் ஒன்றில்லே எம் பெருமானீரே, இரக்கம் ஒன்றில்லே எம் பெருமானீரே. பிம்மினே
தமிழ பாடினார். வேதங்கள் அடைத்த கதவை உடைத்து எரிந்தது திருமுறை ஞான தமிழ் கதவு உடைச்சது திறந்தது. இப்ப கதவு திரும்ப திறந்தாச்சே, திரும்ப பூட்டணுமே, அதுக்கு என்ன பண்றது? அதற்காக பாடினார். சதுரம் மறைத்தார் துதி செய்து வணங்கும் மதுரம் போழில் திருமறை காட்டுரை மைந்தார். சதுரம் மறைத்தார் துதி செய்து வணங்கும் மதுரம் போழில் மறை காட்டுரை மைந்தார். இது நங்கிரை வைத்து திருக்காப்பிட்டது. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் நான்மறைகள் ஓதி வணங்கிய இந்த மறைக்காட்டுரை மைந்தா, இது நன்கு இறை வைத்து இறை எனக்கு அருள் செய்க எனக்கும் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாளே. சிவபூசை பண்றவங்க அந்த சிவபூசை பெட்டியை திறப்பதற்கு பன்னிநேர் மொழியால் பாடுவதும், பிறகு பூசை முடிந்து அந்த பெட்டியை காப்பு கொள்வதற்கு இந்த பாட்டை பாடுவதும் இன்றும் வழக்கமாக இருக்கிறது. ஞானத்துடைய கதவை திறந்தார் அப்ப பெருமான். அந்த ஞானத்துடைய கதவை மீண்டும் அடைத்து திறக்கலாம் என்று உலகத்திற்கு காட்டினார் எம்பிரான் திருஞான சம்பந்தர். வேதமும் தமிழும் தழைக்க தோன்றினார் என்று சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். தமிழ் கீதம் பாடி திருமுறைகளை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ புராணங்கள் இருக்கிறது, நிறைய புராணம் செய்திருக்கிறது. அதை சொல்வதற்கு குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் ஆகும். அதை சொல்வதற்கும் கேட்பதற்கும் நமக்கு, நான் மீண்டும் சொல்கிறேன், காலம் நமக்கு இடம் தரவில்லை. நான் நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய வைத்திருந்தேன், ஆனாலும் ஒரு தளத்திற்கு சொல்லிக்கொண்டே வந்து தங்க சுரங்கம் அப்படியே உள்ள போக 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 பெருமானை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். பேச்சோடு பேச்சு கிளக்கிறமா பெருந்துரை பெருமான் பேச்சை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த திருமறைக்காடு தலம் ஒரு முறையாவது சென்று இந்த 2 பதிகத்தையும் பாடுங்கள். இந்த அற்புதமான கட்டுரையை, வேதங்கள் திறந்தது என்று பல பேர் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். வேதம் ஓதுகிற 4 அந்தணர்கள் தம்முடைய வாய்மையினாலே அடைத்தார்கள், வாய்மையினாலே சாத்தினார்கள். அதை தமிழ் கீதம் பாடி திறக்கவும் அடைத்தவும் செய்தவர்கள் நம்முடைய நால்வர்கள் என்கிற மிகப்பெரிய வேதாரண்ய புராணத்தை வரலாறை கடந்த மாதம் நம்முடைய அர்ஜுனமணியா அவர்கள் என்னுடைய இணையதளத்தை வழங்கினார்கள். அதை கண்டுபிடித்து வழங்கியவர் நம்முடைய அரும்பெரும் பெரியவர் சிவாகம ரத்னா, நம்முடைய சபாரத்னம் சிவாச்சாரியார் அவர்கள் இதை மிக கடுமையாக இதை தேடி கண்டுபிடித்து அதை வழங்கினார்கள். இதை மக்களுக்கு ஆக்கியவர் கண்டுபிடித்தவர் ஒருவர், அதை சேர்த்தவர் ஒருத்தர், அதை பறைசாற்றக்கூடிய வாய்ப்பை கிடைத்தது பெருமான கொடுத்திருக்கிறார். இந்த அரிய பெரிய செய்தியெல்லாம் சொல்வதற்கு இந்த 3 பேர் தேவைப்படுகிறது. ஒருவர் எடுப்பதற்கும், ஒருவர் வழங்குவதற்கும், ஒருவர் அதை மீண்டும் பரவுவதற்கும் இப்படி தேவைப்படுதான் திருமுறையில் அடியார்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை. இதுபோல செய்திகள் ஒருத்தர் எழுத மட்டும் செய்ய முடியும், ஒருத்தர் அதை அச்சு போட்டு புத்தகமாக்கக்கூடிய பணம் இருக்கும், ஆனால் அதை பாடுவதற்கும் அதை பரப்புவதற்கும் ஒருத்தருக்கு திறமை வேணும். அந்த திறமையும் 3 பேரும் இந்த 3 நேர்கோட்டில் இருந்து இந்த பணியை செய்திருக்கிறார்கள். எனக்கும் இது போன்ற நிறைய புராணங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு பெருமான் வழங்கியிருக்கிறார். நம் காலத்தி புராணமும், திருவாரூர் புராணம், திருவண்ணாமலை புராணம், திருவழிவளம் புராணம், அதே போல நம்முடைய திருவையாறு தல மகாமித்யம்,
திருச்சிராப்பள்ளி வரலாறு இப்படி சொல்லி, திருவையாறு, திருமழபாடி வரலாறு, திரு நெடுங்கல வரலாறு, திருச்சோற்றுத்துறை வரலாறு, இப்படி பல தலங்கள்ல நிறைய அருள், திருப்பேரூர் மேலை சிதம்பரத்துடைய வரலாறு, இந்த வரலாறுலாம் வாழ்க்கையில ஒரு முறையாவது அயல் நாட்டை கடந்து வந்தாலும் கூட அயராது அரண் பணி செய்யக்கூடிய அன்பர்கள் நீங்கள். அதனாலதான் சைவ பேரவை என்று இல்லாமல் உலகத்துக்கெல்லாம் சைவ பேரவையாக, உலக சைவ பேரவையாக, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்கிற நெறியோடு வைத்திருக்கிற மாபெரும் சபை திருமுறைக்காகவும் தமிழுக்காகவும் நால்வருடைய நெறியை பரப்புவதற்காகவும் தம்முடைய வயது மூத்த அந்த மூப்பினுடைய காரணமும் பற்றாது இளைஞர்கள் போல செயல்பட்டு எப்படியாவது இந்த மண்ணிலே திருமுறைகளை பதிக்க வேண்டும், இறைவனுடைய அருமை பெருமைகளை மக்களிடத்திலே சென்று சேர்க்க வேண்டும் என்கிற மாபெரும் இறைப்பணியை, அரும்பணியை, தவத்தை செய்து வருகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அவருடைய பணி மேன்மேலும் சிறப்பதற்கு எல்லா வல்ல கண்ணுதல் பெருமானும் நம்முடைய நால்வர் பெருமக்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து மனவளமும் உடல் வளமும் ஒற்றுமையும் ஊக்கமும் ஆக்கமும் தந்து, சீருரா திறமும் தந்து, இதுபோன்ற நல்ல பணிகளை, செம்மையான பணிகளை, சிவப்பணிகளை, அறப்பணிகளை, ஆண்டவன் திருப்பணியை செய்வதற்கு இறைவன் தோன்றா துணையாக இருந்து அருள்வான் என்கிற நம்பிக்கை அடியவனிடத்திலே பிறக்கிறது என்று சொல்லி, இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து காலம் போனது கூட தெரியாது அந்த திருமுறை இசையிலே நின்று மயங்கி இருக்கிறீர்கள். நான் ஒரு சில பாடல்களை பாடி நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பு மூன்று எனக்கு வழங்கிய பெரியவர் நம்முடைய ஐயா அவர்களும் சைவ மன்ற பெருமக்களும் இந்த மூன்று நாள் நல்ல திருமுறை வாணர்களையும் திருமுறை அடியவர்களையும் சொற்பொழிவாளர்களையும் வீணே விடாது. நான் வந்த நோக்கம் வேறு, ஆனால் உங்களையெல்லாம் நான் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார் நம்முடைய அர்ச்சனமணி ஐயா அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும், அவரை சார்ந்திருக்கிற இந்த அவர் சொன்ன அவரை சார்ந்து இந்த பணிகளை அயராது தட்டாது செய்திருக்கிற இதற்கு நிதி வழங்கியவர்கள், உடல் உழைப்பு வழங்கியவர்கள், மனத்தினாலே வாழ்த்தியவர்கள் எல்லோரையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் வைத்துக் கொள்கிறேன். திருமுறைகளை நீங்கள் இருக்கிற வரையிலும் திருமுறைகளையும் ஓதுவா மூர்த்தியுடைய மாண்பும் ஒருபோதும் குறைவு அடையாது என்று எண்ணி இதுபோல திருமுறைகளை ஆதரியுங்கள். திருமுறைகளை நீங்களும் பாடுங்கள். திருமுறை உங்களை கீழே விடாது. திருமுறை பாடக்கூடியவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் கனகசவேசன். திருமுறை என்றுமே உங்களை வாழ வைத்து கொண்டே இருக்கும். மேன்மேலும் ஓங்கினார் ஓங்கினார் என உரைக்கும் உலகம் உங்களை வாழ்த்தி கொண்டே இருக்கும். தமிழையும் திருமுறையும் வாழ வையுங்கள். ராஜராஜ சோழன் கண்ணீர் விட்டு கதறி கட்டப்பட்டு சேர்த்த இந்த திருமுறையை இன்றைய சமுதாயம் இதை பரவ விடாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. நான் கூட சொல்லுவேன், இன்னொரு 100 ஆண்டுக்கு அப்புறம் அந்த பண்ணி செய்யலாம் இருக்குமானு தெரியாது. அந்த அளவுக்கு மிக மிக போய்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் தான் இதை காப்பாற்ற வேண்டும். இசையை காப்பாற்ற வேண்டும். திருமுறை தமிழை காப்பாற்ற வேண்டும். சிவனடியார் மாண்பையும் நால்வருடைய பெருமையும் நீங்கள் பறைசாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாரும் விண்ணப்பம் வைத்து கொண்டு சில பாடல்களை பாடி நிறைவு செய்வோமாக. திருச்சி தொண்டர் அதிபனும் மாகி அதிகமும் மாகி அகமாகி அயனன வாகி அரியனவாகி அரணன வாகி அவர் மேலாய் இகரமும் மாகி எவைகளும் மாகி இனிமையும் மாகி வருவோனே இருநிழல் மீறில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேனும் பகபதியாகி மருவும் பதாரி மகள் களி கூறும் வடிவோனே பணமுறை வேடர் அருளிய பூஜை மகள் கதிர் காவம் முறைவோனே ஜெகண ஜேகம் தகுதி மிந்தோ திவியன பாடும் மயிலோனே திருமலி வாட பழமுதிர் சோரை மலை மீசை மேவும் பெருமாளே இது நிழல் மீதில் எளியன் வாழ எனது முன்னோடி பர
திருமரபு நிடோழி தழக மாதோ வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க பண்ணன் கோர்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் போங்க நத்தவோ வேள்வி மல்ல
ஒழுக உலகம் எல்லா இவ்வளவு பொறுமையாக இருந்து இறைவனுடைய திருநாமங்களையும் அவனுடைய அருள் பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்த உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல பெருமான் நிறைய அருளையும் பெரும் கருணையையும் தந்து அருள்வாராக என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். மீண்டும் பெருமான் வாய்ப்பு வழங்குவாராயின் என்னுடைய குருநாதர் திருவாவூடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களோடு உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம் என்று சொல்லி நாளை நம்முடைய பாரத நாட்டிற்கு நான் செல்ல இருக்கிறேன். இந்த மூன்று அமர்வுகளும் உங்களை சந்தித்து பார்த்து பாடி திருமுறைகளை பற்றி பேசியும் பரவியும் செய்திருக்கிற மகிழ்ச்சி மிக மிக சிறப்பு வாய்ந்தது, உயர்ந்தது, அது என்றும் மறக்க முடியாது என்று சொல்லி இதற்கு உதவிய இந்த பதிகத்தை இவ்வளோ பொறுமையாக இருந்து கேட்ட சிவ வழி இந்த சிவானந்த இன்பத்தை பருகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறைவன் துணை தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவானாக என்று சொல்லி எங்களுடைய குரு முதல்வர் நமசிவாயமூர்த்தியினுடைய பெரும் கருணை உங்களுக்கு எல்லோரையும் பாவிப்பதாக என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா காவாய் கனகத்திலே போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் இந்த இனிமையான நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கிய தமிழிசை செல்வர் ஓதுவாமூர்த்தி அரியர் தேசியரையா அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா திருவாவூடுதுறை ஆதீனத்தின் கட்டளை தம்பிரானாக அண்மையிலே இணைந்து தமிழையும் சைவத்தையும் வளர்ப்பதற்காக முயன்று கொண்டிருக்கின்றார். திருவாவூடுதுறை ஆதீனம் தான் தமிழை சைவத்தையும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக வைத்தியநாதன் ஐயா அவர்கள் மையம் ஒன்றை தொடங்கி அந்த மையத்தின் ஊடாக சைவ சித்தாந்தத்தை உலகம் முழுக்க உள்ளவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திருவாவூடுதுறை ஆதீனம் இதற்கு முந்தைய முதல்வரினாலே ஆரம்பிக்கப்பட்டு வைக்கப்பட்டது. அவர்கள் இந்த இதற்கு முன்பு சைவ சித்தாந்தத்தை படிப்பதற்கு தகுதி இருக்க வேண்டும், சைவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்க இயலாது படிக்கக்கூடாது என்ற ஒரு மரபு இருந்து வந்தது இந்த தமிழ்நாட்டிலே. அந்த மரபை உடைத்து சகலரும் சைவ சித்தாந்தத்தை கற்கலாம், கற்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வைத்தியநாதன் ஐயா அவர்கள் அந்த கல்வி நிலையத்தை செய்து அதன் மூலம் மலேசியா, இலங்கை, இங்கே ஆஸ்திரேலியாவிலே கூட சைவ சித்தாந்த வகுப்புகளை நடத்தினார்கள். அதன் சைவ சித்தாந்த ரத்தினங்கள் முதலிய பட்டங்கள் கொடுக்கப்பட்டன. அதிலே அனுபவித்து அது பயன்பெற்றவர்களிலே நானும் ஒருவன். ஆகவே நான் திருவாவூர் ஆதீனத்துக்கும் அதன் முதல் அங்கிருந்து எங்களுக்கு அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட அரியர தேசிய ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கும் நாங்கள் மிகவும் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். அவருக்கு மிருதங்கம் வாசித்த சிவகுமார் சேதுபதி அவர்களுக்கும் வயலின் வாசித்த கிரான் அவர்களுக்கும் சைவ உலக சைவப் பேரவையின் சார்பிலே எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் பின்னேறம் வந்து நின்ற பொழுது இந்த விழிப்பு விரிப்பதற்கு வழி இல்லை, என்ன செய்ய போகின்றோம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் தனது வீடு அண்மையிலே இருப்பதாக கூறி உடனே சென்று அதை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு தந்து எங்கள் விழாவை தொடங்கி வைத்ததற்காக திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நாம் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த மண்டபத்தை வழங்கிய கம்பளன் கவுன்சில் அவர்களுக்கும் ஒலி அமைப்பு செய்த வனதேவா பஞ்சாட்சரம் அவர்களுக்கும் நாம் உமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே எங்களது இந்த நிகழ்ச்சியை அழகாக
ஒளிப்பதிவு செய்து ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு ரெண்டும் செய்த டாக்டர் ஸ்ரீ ரவீந்திர ராஜா அவர்களுக்கும் நாம் உமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்னாலே ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லோருக்கும் அனுப்பி வைக்கிறது அவரின் பண்பாடு, அவரின் மரபு. ஆகவே இந்த டேப்ஸ், இந்த சிடிஸ் உங்கள் எல்லோருக்கும் வந்து சேரும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அடுத்ததாக உங்கள் அனைவர்களுக்கும் இந்த நாங்கள் ஒரு சிறு நோட்டீஸில் சிறு தான் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணினோம். அப்படி இருந்த போதிலும் நீங்கள் இவ்வளவு பேரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்காக உலக சேவை பேரவையின் சார்பிலே மீண்டும் ஒருமுறை எங்கள் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருமுறை முற்றுவாதல் நடந்து வருகிறது. காலை 9:30 முதல் இரவு பாடினால் நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் இரவு அல்ல, மதியம் 12:30 மணி வரை மட்டுமே, அதாவது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இடையில் ஒரு 15 நிமிட இடைவேளையுடன் 3 மணி நேரத்திற்கு திருமுறை முற்றுவாதல் நடைபெறுகிறது. இப்போது பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் புராணத்தை பாடிக்கொண்டிருந்தால் கதை கேட்பது போல் இனிமையாகவும் இருக்கும். அதனால் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம். திருவாவூர்துறை தம்பிரான் சுவாமிகள் அரிஹர தேசிகர் அவர்களுக்கு உலக சேவை பேரவையின் சார்பில் ஒரு சிறு அன்பளிப்பை வழங்கி மகிழ்கிறோம். அடுத்து அருமையாக மிருதங்கம் பக்கவாத்தியம் வாசித்து இன்றைய நிகழ்ச்சியை மிளிரச் செய்த சிவகுமார் அவர்களுக்கு அடுத்த அன்பளிப்பை செய்கிறோம். கிரண் ஹாஸ் டன் நைஸ் வயலின் சப்போர்ட் ஃபார் திஸ் கான்சர்ட், ஸோ வி தேங்க் ஹிம் அண்ட் வித் எ ஸ்மால் கிஃப்ட். நான் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்தேன். இலங்கையில் திருவாவூர்துறை ஆதீனத்துக்குன்னு இடம் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு அன்பர் எனக்கு பழக்கமானார், யாழ்ப்பாணத்தில் 20 ஏக்கர் திருவாவூர்துறை ஆதீனத்துக்கு வழங்குவதாக உத்தரவு கொடுத்தார். அந்த பத்திரப்பதிவு அடுத்த மாதம் நான் அங்கே சென்று அந்த பத்திரப்பதிவு யாழ்ப்பாணத்திற்கு சென்று அந்த 20 ஏக்கரை திருவாவூர்துறை மடத்திற்கு சென்று ஒப்படைத்து அங்கே ஒரு திருவாவூர்துறை ஆதீன கிளை மடம் ஒன்று ஏற்படுத்தி யாழ்ப்பாணம் இலங்கையை முழுக்க திருமுறைகளை பரப்ப வேண்டும் என்கிற பணியை எனக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆதீனம். அதனால் இலங்கையிலும் இனிமேல் இது போன்ற போயினால் நலிவுற்று மனம் உடைந்திருக்கிற அந்த நண்பர்களுக்கு திருமுறை ஒரு மிகப்பெரிய மருந்தாக அமையும் என்பது திருவாவூர் ஆதீனத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊன திருளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏன திரளோடு இனமான் கரணி இரவின் இடியின் கண் ஆன திரள் வந்து அணையும் சாரல் அண்ணா மலையாரே சிவனடியே சிந்திக்கும் தெருப்பெரு சிவஞானம் பவம் அதனை அறமாக்கும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணந்தார் அந்நிலையில்